மான நஷ்ட வழக்கு போடும் நடிகை சமந்தா. நடிகை சமந்தா தனது காதல் கணவர் நாகச்சைத்தன்யாவை சமீபத்தில் பிரிந்தார். இந்த பிரிவுக்கான காரணம் குறித்து பலவாறான தகவல்கள் வெளியானது. குறிப்பாக சமந்தா குழந்தை பெற்றுக் கொள்ள விரும்பினார், அதனை அவரது கணவர் குடும்பம் தடுத்தது என்றும், சமந்தாவிற்கு ஒரு காஸ்டியூம் டிசைன் இருக்கும் இருந்த நெருக்கம்தான் அவர்கள் பிரிவிற்க காரணம் என்றும் சொல்லப்பட்டது. அது மட்டுமின்றி ஃபேமிலி மேன் 2 வெப்சீரிஸில் சமந்தா அதிகப்படியான கிளாமராக நடித்ததால்தான் அவர்கள் பிரிவு ஏற்பட்டது என்றும் பல கருத்துக்களை பரப்பி வந்தனர். ஆனால் இதனை மறுத்த சமந்தா தனது தனிப்பட்ட விவகாரங்களில் யாரும் தலையிட வேண்டாம் என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். ஆனாலும் பல தெலுங்கு யூடியூப் சேனல்களில் சமந்தா பிரிவிற்கான காரணங்கள் தவறாக விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தன்னை பற்றி அவதூறாக தகவல்கள் பரப்பிய சில யூடியூப் சேனல்கள் மீது சமந்தா மான நஷ்ட வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மேலும் வெங்கட்ராவ் என்கிற வழக்கறிஞர் சமந்தாவின் திருமண வாழ்க்கை குறித்தும் அவருக்கு மற்ற ஆண்களுடன் தொடர்பு இருந்ததாகவும் பேசியதால் அவர் மீதும் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் சமந்தா. இனிமேலாவதும் சமந்தாவை பற்றி அவதூறுகள் பரப்பாமல் இருப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.